தமிழ் வணக்கம். நடைபெற்றிருக்கின்ற இஸ்ரேல் ஹமாஸ் இடையேயான ஒப்பந்தம் A4 கடதாசிகளில் 6 பக்கங்களை கொண்டது. இன்று வியாழன் காலை 9 மணிக்கு இஸ்ரேல் நேரப்படி இது ஆரம்பிக்கும். ஐரோப்பிய நேரம் 10 மணி, இங்கிலாந்தில் 11 மணிக்கு யுத்த நிறுத்தம் அமலுக்கு வரும் என்று கூறப்படுகின்றது. முற்றிலும் அடைக்கப்பட்ட இரும்பு சாடி ஒன்றுக்கு உள்ளே இருக்கும் நீர் அதில் இருக்கும் சிறிய வெடிப்பால் கசிவது போல எந்த வழியும் இல்லாமல் இருந்த அடைக்கப்பட்ட ஓர் இடத்தில் மெல்லிய கசிவு போல இந்த யுத்த நிறுத்தம் வந்திருக்கின்றது என்று நிபுணர்கள் இதற்கு ஒரு வரையறை கொடுத்திருக்கின்றார்கள். இந்த போர் நிறுத்தமானது ஒரு வெடிச்சத்தமும் இல்லாமல் 4 தினங்களும் முற்று முழுதாக கடைபிடிக்கப்பட வேண்டும் என்று கட்டாரினால் வலியுறுத்தப்பட்டிருக்கின்றது. 50 இஸ்ரேலிய பணைய கைதிகள் விடுதலையாக 150 பாலஸ்தீன பெண்களும் சிறுவர்களும் விடுதலையாக இருக்கின்றார்கள். பதிலுக்கு இந்த 150 பெண்களில் 300 பேர்களினுடைய பட்டியல் வழங்கப்பட்டது. அதிலிருந்து 150 பேர் தேர்வு செய்யப்பட்டதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. இந்த யுத்த நிறுத்த ஒப்பந்தத்தின் படி இருதரப்பு படையினரும் இப்பொழுது எந்த இடத்தில் இருக்கின்றார்களோ அதே இடத்தில் நிற்க வேண்டும், அது தவிர முன்னோக்கி நகரக்கூடாது என்பது ஒப்பந்தத்தின் முக்கிய சரத்தாகும். இஸ்ரேல் வடக்கு காசா பகுதியிலும் ஜபாலியா முகாமை முற்றுகையிட்ட நிலையிலும் இப்பொழுது நிற்கின்றது. அவர்களுடைய படைகள் அப்படியே நிற்க வேண்டும் என்பது இந்த ஒப்பந்தமாகும். போரின் பொழுது பொதுவாக சர்வதேச நியமங்களை கடைபிடிக்க வேண்டும், போருக்கான சட்ட விதிகளை கடைபிடிக்க வேண்டும், சர்வதேச போர்க்குற்றத்தில் சிக்கப்படாத வகையில் போரை முன்னெடுக்க வேண்டும் என்று போர்க்கால விதிகள் இருக்கின்றன. ஆனால் இருதரப்பும் இணங்கி யுத்த நிறுத்தம் ஒன்றுக்கு வருகின்ற பொழுது இந்த யுத்த நிறுத்தத்திற்கு இதுதான் சர்வதேச சட்டம் என்று ஒரு சட்டம் கிடையாது. எனவே இரு தரப்பும் தங்களுடைய வசதிக்கு ஏற்ப இதில் மீறுவதற்கான இடம் இருக்கின்றது. அதை சர்வதேச நாடுகளினால் எதுவும் செய்ய முடியாது. ஆனால் ஒப்பந்தம் ஒன்றை எழுதியிருக்கின்றார்கள். இருதரப்பும் யுத்த நிறுத்தத்தை மீறக்கூடாது என்பது கொள்கையளவில் ஒப்புக்கொள்ளப்பட்டதாக இருக்கின்றது. ஒரு கனவான் ஒப்பந்தம் போலா. யுத்த நிறுத்தம் என்பது போர் முடிந்து விட்டது என்று அர்த்தப்படாது என்பது குறிப்பிடத்தக்கது. ஒப்பந்தம் எழுதிய இரு தரப்புமே போர் முடியவில்லை என்கின்ற எண்ணத்தில் இருப்பதனால் எங்கோ ஓரிடத்தில் தங்களுடைய பாதுகாப்பிற்காக யுத்தத்தை மீறுவதற்கான வாய்ப்புகள் அதிகமே இருக்கின்றது. இது உலக வரலாறாகவும் இருக்கின்றது. இருதரப்பும் நேர்மையாக நடக்க வேண்டும். மீறினால் அது மீறப்பட்டது என்று கூறுவதற்கும் நடவடிக்கை எடுப்பதற்கும் சர்வதேச சட்டங்களில் இடம் கிடையாது. மேலும் இந்த யுத்த நிறுத்த காலத்திலே 1399 பாரவண்டிகள் உடனடியாக புறப்படுவதற்கு எகிப்தில் தயாராக இருக்கின்றன. உணவு, குடிநீர், எரிபொருள் போன்றவற்றை எடுத்து வருவதற்கு இந்த 4 நாட்களிலும் மொத்தம் 10,000 பாரவண்டிகளில் பொருட்களை ஏற்றிவிட வேண்டும் என்பது ஐக்கிய நாடுகள் சபையினுடைய இலக்கு என்றும் தெரிவிக்கப்படுகின்றது. ஆனால் யுத்த நிறுத்தம் மூறப்படாமல் இயல்பாக இருக்குமாக இருந்தால் விரைவாக இதை ஏற்றிவிடலாம் என்றும் அவர்கள் கருதுகின்றார்கள். அதே நேரம் ஐக்கிய நாடுகளினுடைய பாதுகாப்பு சபையில் உலகில் குழந்தைகளுக்கு ஆபத்தான இடம் காசா என்று முடிவு செய்யப்பட்டிருக்கின்றது. 5,500 வரையான குழந்தைகள் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் இந்த போரில். இது உலகில் மிக ஆபத்தான ஓர் இடம் என்பதற்கான ஆதாரமாக இருக்கின்றது. இதற்கு மேல் ஆபத்தான இடம் ஒன்று உலகில் எங்குமே இல்லை என்றும் அவர்கள் கூறியிருப்பது இஸ்ரேலுக்கு விழுந்திருக்கின்ற ஓர் அடி இருக்கின்றது. இந்த யுத்த நிறுத்தத்திற்கு ஐநாவினுடைய உதவிகளை வழங்குவதற்காக நோர்வே நாடு உடனடியாக 350 மில்லியன் நோஸ் குரோனர்களை வழங்கி இருக்கின்றது. இதன் மூலமாக உணவுப் பொருட்கள் உதவிகளை எடுத்து செல்வதற்கும் காசா மேற்கு கரை நிர்வாகத்தை நடத்துவதற்கு 100 மில்லியன் நோஸ் குரோனர்களையும் பாவிக்கும்படியும் அது கூறியிருக்கின்றது. ஓர் உச்சகட்டத்தில் இருந்த காரணத்தினாலும் மறக்க முடியாத அழிவுகள் எல்லாம் எழுதப்பட்ட காரணத்தினாலும் இந்த முறை பெத்லஹேமில் நத்தார் விழா நடைபெறாது என்றும் அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. அதேவேளை துயரங்களிலெல்லாம் பெரும் துயரமாக ஒரே குடும்பத்தை சேர்ந்த 52 பேர் வடக்கு காசாவில் ஜபாலியாவில் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள். பிறந்த கை குழந்தையில் இருந்து பாட்டன் வரையான வயது உள்ளவர்கள் வரை இந்த மரணங்கள் நடைபெற்றிருக்கின்றது என்று காசாவினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் ரியாட் அல் மலிகியினுடைய தகவலும்
வெளியாகி உலகை அதிர்ச்சி அடைய வைத்திருக்கின்றது. ஒரே குடும்பத்தில் 52 பேரா? இது கின்னஸ் சாதனை படைக்கின்ற ஓர் இழப்பு தொகையாக இருக்கின்றது என்ற அச்சம் ஏற்படுகின்றது. 4 நாட்கள் யுத்த நிறுத்தமாக இருந்தாலும் பணைய கைதிகளில் மேலும் 10 பேரை விடுதலை செய்தால் ஒரு நாள் யுத்த நிறுத்தம் அதிகரிக்கப்படும் என்று இஸ்ரேல் கூறியிருக்கின்றது. இருப்பினும் இந்த யுத்த நிறுத்தம் என்பது இஸ்ரேலிய படைகளுக்கே ஆபத்தாக அமையும். தாக்குதலை நடத்த முடியாத நிலையில் இருந்த ஹமாஸ் இனி வேகமான ஒரு தாக்குதலை எடுப்பதற்கு இஸ்ரேலிய படைகளுக்கு பலத்த இழப்புகளை ஏற்படுத்துவதற்கும் இது காரணமாக அமையப்போகின்றது என்று நிபுணர்கள் கூறுகின்றார்கள். ஒரு துப்பாக்கி வெடித்தாலே போதும் யுத்த நிறுத்தம் முறியக்கூடிய அளவிற்கு ஒரு மெல்லிய நூலில் தான் ஆடிக்கொண்டிருக்கின்றது. ஏனென்றால் இஸ்ரேலிய படைகள் மீது ஹமாஸிற்கு கடுகளவு நம்பிக்கை கிடையாது. ஹமாஸ் என்ன செய்யும் என்பதற்கு இஸ்ரேலிடம் கடுகளவு நம்பிக்கை கிடையாது. இருதரப்புமே ஒருவர் மீது மற்றவர் நம்பிக்கையே இல்லாத அளவிற்கு வரலாற்றை எழுதி முடித்து விட்டார்கள். எனவே இருவரும் நேரடி நிரந்தர பகைவர்கள் தான். இவர்களுக்குள் யுத்த நிறுத்தம் என்பது இயல்பாக இல்லை, ஆனால் உருவாக்கப்பட்டு இருக்கின்றது மக்களுக்கான உதவிகளுக்காக என்பதே கருத்தாகும். மேலும் அமெரிக்காவினுடைய அதிபர் ஜோ பைடன் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெட்டன்யாகுவுடன் 13 தடவைகள் தொடர்ந்து கதைத்து தான் இந்த யுத்த நிறுத்தத்தை எட்டி தொட்டிருக்கின்றார். போர் நிறுத்த அழுத்தம் தொடர்ந்தும் இஸ்ரேலுக்கு வரும், போரை ஆரம்பிக்க வேண்டாம் என்று உலக நாடுகள் வற்புறுத்தும். இஸ்ரேல் ஹமாஸ் தாக்கிவிட்டது என்று தன்னுடைய தாக்குதல்களை ஆரம்பித்தாலும் தொடர்ந்து நிறுத்துங்கள் என்ற குரல் ஒலித்துக் கொண்டுதான் இருக்க போகின்றது. இந்த இடைவெளியில் அல்சிபா வைத்தியசாலையில் தாக்குதலில் மரணமடைந்தவர்களை அடக்கம் செய்யும் பணிகள் ஆரம்பித்திருக்கின்றது. கொரோனா காலத்தில் அமெரிக்காவில் நடைபெற்ற அடக்கம் போல மிக நீண்ட குழி பறித்து அங்கு அடக்கங்கள் நடைபெறுகின்றன. நீல பாக்கெட்டுகளில் சடலங்கள் வைக்கப்பட்டிருக்கின்றன. இதேவேளை இந்த போரில் 53 ஊடகவியலாளர்கள் இதுவரை மரணமடைந்திருப்பதாகவும் அறிவித்தல் வெளியாகி இருக்கின்றது. இந்த நிலையில் யுத்த நிறுத்தமானது அமெரிக்க அதிபருக்கு மேலும் ஒரு கலக்கத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது. ஊடகவியலாளர்கள் சுதந்திரமாக உள்ளே நுழைந்து அங்கிருக்கும் இடிபாடுகளை படமெடுத்து உண்மையான அழிவுகளை உலக அரங்கிற்கு கொண்டு வந்து விடுவார்கள் என்கின்ற அச்சம் அவரிடையே காணப்படுவதாகவும் இன்னொரு செய்தி கூறுகின்றது. இது டியூப் தமிழனுடைய உலக செய்திகளுக்காக டென்மார்க்கில் இருந்து கீசேதுரை. வணக்கம் உறவுகளை.